Hello everyone. இன்னைக்கு வந்து நம்ம pipes and systems ஓட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். அதாவது இந்த வீடியோல வந்து ஒரு 3 problems கவர் பண்ணுவோம். இது வந்து இந்த டாபிக்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டான problems. ஃபர்ஸ்ட் problem பார்க்கலாம். Two pipes can fill a cistern in 14 hours and 16 hours respectively. The pipes are opened simultaneously and it is found that due to leakage in the bottom, it took 32 minutes more to fill the cistern. When the cistern is full, in what time will the leak empty it? So in the problem la vandu rendu pipe irukku, A and B appdin eduthikalam. A takes 14 hours nu sollirukanga and B takes 16 hours nu sollirukanga. Adilama and the tank la vandu or leak irukku. So அந்த லீக்கை வந்து நம்ம சீன் எடுத்துக்கலாம், ஜஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறக்காக சீன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டேங்க் வந்து ஏவும் பியும் சேர்ந்து ஓப்பன் ஆகிருக்கும்போது இந்த டைமில் ஏ வந்து 14 ஹவர்ஸ்லையும் பி வந்து 16 ஹவர்ஸ்லையும் ஃபில் பண்ணும். லீக் இருக்கிறதுனால இது 32 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது இந்த A அண்ட் B ரெண்டுமே இல்லை, ஜஸ்ட் டேங்க் ஃபுல்லாக இருக்குது. அந்த சிச்சுவேஷனில் C வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும், ஃபுல்லாக அந்த டேங்க்கு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் இந்த லீக்கேஜ்னால் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் A அண்ட் B வந்து 1 ஹவரில் எவ்வளோ பார்ட் ஆஃப் த டேங்க்கை வந்து ஃபில் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ A ப்ளஸ் B டுகெதர் இன் 1 ஹவர், தட் இஸ் 1/14 ப்ளஸ் 1/16, அது வந்து நமக்கு 15/112 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 15/112னா டைம் டேக்கன் வந்து, அதாவது டைம் டேக்கன் பை A and B டு ஃபில் த டேங்க், அது வந்து 112/15, தட் இஸ் 7 hours and 28 minutesனு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் டைம் எடுத்துக்கணும் A and B ஓப்பன் ஆகிருந்ததுன்னா. ஆனால் லீக்கேஜ் இருக்கிறதுனால 32 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. ஸோ டியூ டு லீக்கேஜ் என்ன ஆகுதுன்னா 7 hours 28 minutes ப்ளஸ் 32 மினிட்ஸ் எடுத்துக்குது, அதாவது 8 ஹவர்ஸ் எடுத்துக்குது இந்த டேங்க் வந்து ஃபில் ஆகிறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுத போகிறோம். டியூ டு லீக்கேஜ் அப்படின்றது வந்து என்னது, A ப்ளஸ் B மைனஸ் இந்த லீக்கேஜ் நம்ம சீன் எடுத்துருக்கோம் இல்லையா, அது லீக் ட்ரெயின் பண்ணுதுன்றதுனால அது மைனஸில் போட்டிருக்கோம். தட் இஸ் 8 ஹவர்ஸ் ஆகும், ஹவர்ஸ்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இன் 1 ஹவர் நம்ம எழுதணும்னா இன் 1 ஹவர் என்னாகும், ஏன்றது வந்து 15/112 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். A plus B in 1 hour வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 15/112ன்னு. ஸோ A plus B வந்து 15/112 மைனஸ் C வந்து நமக்கு தெரியாது அண்ட் இது வந்து 8. ஸோ நமக்கு இது சால்வ் பண்ணோன்னா நம்ம சியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1/C வந்து 1/122 which implies C is equal to 112. C is 112. So, and the leakage வந்து 112 hours எடுத்துக்கும் அந்த full tank வந்து empty பண்ணுறதுக்கு. Next question. Two pipes A and B can fill a tank in 36 minutes and 45 minutes respectively. A water pipe C can empty the tank in 30 minutes. First A and B are opened and after 7 minutes C is also opened. In how much time the tank is full? இந்த ப்ராப்ளமில் வந்து 3 பைப் இருக்குது, A, B, C அப்படின்னு. A வந்து 36 மினிட்ஸ், B வந்து 45 மினிட்ஸ் அண்ட் C வந்து 30 மினிட்ஸ், அதாவது இந்த C வந்து எம்டி பண்ணுற பைப். ஸோ -13 நம்ம எடுத்துக்கலாம், 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து A 36 மினிட்ஸ் எடுத்துக்கும் டேங்கை ஃபில் பண்ண, B வந்து 45 மினிட்ஸ், C வந்து எம்டி பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். இதுதான் கிவன். அண்ட் ஆல்சோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா A and B வந்து ஃபஸ்ட்டு 7 மினிட்ஸ்க்கு ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்கப்புறமா ஆஃப்டர் 7 மினிட்ஸ் சியும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. இன் ஹவு மச் டைம் இந்த டேங்க் இஸ் ஃபுல் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பண்ணால் எப்போ வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அந்த டேங்க் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இன் 1 மினிட் நம்ம A and B வந்து எவ்வளோ ஃபில் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இன் 1 மினிட் A plus B வந்து 1 by 36 plus 1 by 45 36 இது வந்து நமக்கு 9 by 180 that is 1 by 20 அப்படின் கடிக்கும் simplificationலாம் பண்ணதுக்கப்புறம் அதாவது 1 by 20 in the portion of the tank வந்து 1 minuteல fill ஆயிருக்கும் therefore in 7 minutes 7 by 20 of the tank வந்து full ஆயிருக்கும் okay la இப்போ 7 by 20 is full remaining என்ன இருக்கும்னா tank வந்து 1 னு எடுத்துக்கறோம் இல்லையா எப்பவுமே so 1 full tank ல இருந்து அந்த tank ஓட 7 by 20 is already full அப்ப remaining வந்து 1 minus 7 by 20 that is நமக்கு 13 by 20 அப்படிን கிடைக்கும் so the 13 by 20 of the tank தான் நாம இனிமே இந்த 7 minutes அப்புறம் fill பண்ண ஆரம்பிக்கணும் அந்த 7 minutes அப்புறம் வந்து A B C மூணுமே வந்து ஓபன் பண்ணி விட்டுறாங்க so A plus B plus C in 1 minute அது மூணுமே ஓபன் ஆயிருக்குன்னா 1 மினிட்ல என்ன ஆகும் A வந்து 1 by 36 B வந்து 1 by 45 C வந்து minus 1 by 30 இந்த இவ்வளோ போர்ஷன் ஆஃப் த டேங்க் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்போ வந்து which is 1 by 60 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அதாவது A plus B plus C மூணுமே ஓப்பன் ஆயிருக்கும் போது 1 மினிட்ல 1 by 60 part of the tank வந்து fill ஆயிருக்கும் அப்போ 13 by 20 நமக்கு இருக்கிற மிச்சம் tank வந்து அதாவது ஒரு tank fill பண்ண 1 by 60 அப்படின்றது என்ன ஒரு tank full tank fill பண்ண 60 minutes ஆகும் அப்படினு அர்த்தம் ஆனா நம்ம full tank fill பண்ண வேண்டாம் ஆல்ரெடி 1 by 20 7 by 20 வந்து நம்ம full பண்ணிட்டோம் remaining வந்து 13 by 20 தான் fill பண்ணனும் அப்ப 13 by 20 into 60 one full tank வந்து 60 அப்படினா ஒரு part of the tank வந்து 13 by 20 அதாவது 13 by 20 of the tank வந்து into 60 அப்படின் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா இதுக்கு வந்து 39 minutes அப்படின் கிடைக்குது so remaining part of the tank வந்து 39 minutesல நம்ம ஃபில் பண்ணிரலாம் so therefore total time என்னன்னு பாத்தீங்கன்னா first வந்து 7 minutes open ஆயிருந்தது இல்லையா A and B மட்டும் so that plus இந்த 39 minutes which is 46 minutes so total time taken for all these pipes to fill the tank வந்து 46 minutes next problem two pipes A and B can fill a tank in 24 minutes and 32 minutes respectively if both the pipes are opened simultaneously after how much time B should be closed so that the tank is filled in 18 minutes இதில் வந்து ரெண்டு பைப் கொடுத்துருக்காங்க A and Bன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பைப் மட்டும் வந்து 24 மினிட்ஸ் எடுத்துக்கும் அண்ட் செகண்ட் பைப் மட்டும் 32 மினிட்ஸ் எடுத்துக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு டேங்கை அண்ட் ஆஃப்டர் சம் டைம்ஸே எக்ஸ் மினிட்ஸ்னு எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸ் மினிட்ஸுன்ற டைமுக்கு அப்புறம் வந்து நம்ம B டேங்கை வந்து B பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணோம் B இஸ் க்ளோஸ்ட் ஸோ இந்த எக்ஸ்ன்ற டைம் தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்போது ஏ இந்த எக்ஸ் டைமுக்கு அப்புறம் பிஏ க்ளோஸ் பண்ணிட்டா ஏ மட்டும் ஆப்ரேஷ்னலாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது 18 மினிட்ஸில் இந்த டேங்க் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னா எப்போ வந்து இந்த பிஏ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் எழுதிடலாம் இந்த கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு அதாவது சாரி 1 by 24 first வந்து A and B ரெண்டுமே ஆப்ரேஷனலாக இருக்கு இல்லையா ஸோ 1 by 24 A வந்து 1 by 24 plus 1 by 32 அதாவது in 1 minute வந்து A and B ஆப்ரேஷனலாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும் ஆனால் எவ்வளோ மினிட்ஸ்க்கு இது ஆப்ரேஷனலாக இருக்குன்னா not just 1 minute for x மினிட்ஸ்க்கு ஆப்ரேஷனலாக இருக்குது ஸோ x into this value அப்போது இதை வந்து நம்ம x into 1 by 24 plus 1 by 32 அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ் மினிட்ஸ்க்கு இது ஆப்ரேஷனலாக இருக்குது பாக்கி இருக்கிறது வந்து 18 மைனஸ் எக்ஸ் மினிட்ஸ் ஏன்னா டோட்டலி 18 மினிட்ஸ் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ 18 மைனஸ் எக்ஸ் மினிட்ஸ் தான் ரிமைனிங் டைம் தேட் இன்ட்டு 1 by 24 ஏன் இங்கே 1 by 24 மட்டும் ஏன் வருதுன்னா எக்ஸ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏ மட்டும்தான் ஆப்ரேஷனலாக இருக்குது பி வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம் ஸோ இட் இஸ் 1 by 24 அது வந்து 1 1ன்றது வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ணுறது த ஃபுல் full tank அப்படிங்கறது indicate பண்றது 1 இத நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன் for example நம்ம வந்து இது ஒரு டைம் வந்து இப்படி ஒரு லைனை கன்சிடர் பண்ணிக்கலாம் say this is t டைம் அப்படி எடுத்துக்கலாம் இப்போ x ன்றது நமக்கு எங்க இருக்குன்னு தெரியாது say நம்ம இங்க இருக்குன்னு வெச்சுக்கலாம் so first x minutes க்கு இந்த டைம்ல x minutes a plus b ரெண்டுமே ஆபரேஷனலா இருக்கு so இந்த டிஸ்டன்ஸ் வந்து x அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 18 - x ஏனா இந்த full time taken the total time taken வந்து என்ன கொடுத்திருக்காங்க 18 minutes னு கொடுத்திருக்காங்க so this is 18 - x so அதுதான் அதுதான் நான் இங்க எழுதி இருக்கேன் so x வந்து இந்த a and b ஆபரேஷனலா இருக்கிற டைம் வந்து x so a and b together into x and 18 minus x ன்றது வந்து b மட்டும் ஆபரேஷனலா இருக்கிற டைம் sorry b க்ளோஸ் பண்ணது that is a மட்டும் ஆபரேஷனலா இருக்குது வந்து 18 - x so இந்த டைம்ல வந்து b is closed so இந்த டைம் வந்து a and b ரெண்டுமே இருக்கு இந்த டைம்ல வந்து a மட்டும் தான் இருக்கு அதனால 1/24 அப்படினு கிடைச்சிருக்கு நமக்கு so இது வந்து equal to 1 அப்படிங்கிறது என்னன்னா இந்த tank is full அப்படிங்கிறதுக்கு 1 ன்னு போட்டுருக்கோம் இது solve பண்ணோம்னா நமக்கு x ன்ற வேல்யூ கிடைச்சிரும் 7x/96 okay sorry that implies x is equal to 8 அதாவது நமக்கு வந்து இது அந்த x ஓட வேல்யூவை சால்வ் பண்ணோம்னா x is equal to 8 அப்படினு ஃபைனலா கிடைச்சிருக்கு which means b must be closed after 8 minutes b வந்து 8 minutes க்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணீங்கனா and the total time taken will be 18 minutes as the solution idoda indha pipes and cisterns topic vanda nama complete pandrom ungalku edavadhu doubt irundadna comments la post pannunga the video pidichirundadna like pannunga thanks for watching